பாரு பயங்கரமா அடிச்சு விட்டு போயிட்டாரு. அவரு இண்டிகேட்டர் போட்டு என்ன பண்றாரு, நம்ம அலர்ட்டா இல்லைனா தூக்கிடுவோம் விட்டு. சரி ஓகே, இந்த நம்ம கேட்டு கேட்ட வந்து நம்ம முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. கொஞ்சம் பீலிங்ஸா தான் இருக்கு. ஹாய் நலாலிட்டி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம இருக்கோம்னா குல்மர்க்ல இருக்கோம். ஸோ குல்மர்க்கு மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டோம். உள்ள சுற்றி பார்க்கல. போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வேற லெவலில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி பிரச்சனை பண்ணி பிரச்சனையாகி அடுப்பாகி போச்சு. ஸோ யாரை பார்க்க முடியுன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இங்கேருந்து குல்மர்க்லேருந்து கிளம்பி போகிறோம். போனோம், போனதும் தெரியல, வந்ததும் தெரியல, அட்ரஸ் எல்லாம் கிளம்பியாச்சு. திரும்ப நம்ம இன்னைக்கு நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கே போகிறோம்னா பஹல்காம் போகிறோம். ஓகே, மிச்சலான கார் ஓட்டி கண்டிப்பாக சேனல் புதுசு எடுத்து கொடுத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிருங்க. அப்படி என்ன நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுன்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே டெய்லி வீடியோஸ் பண்ணியிருக்கோம், மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கிளம்புவோம். அஃபீஷியலாக குல்மர்க்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே நம்ம பஹல்காம் போகிறோம். பஹல்காம்க்கு இங்கேருந்து கரெக்டாக 136 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற இடத்துல இருந்து ஈவினிங் 5:00 போய் ரீச் ஆகும் சொல்லி கூகுள்ஜி சொல்கிறாரு. இப்போ டைம் வந்து 1:45 ஆச்சுங்க. ஹில் ஸ்டேஷன் நல்லா இருக்குங்க. இந்த ஹில் ஸ்டேஷன் நம்ம ஒரு மினி ஊட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 13 கிலோமீட்டர் ஹில்ஸில் மேலே ஏறணும். நம்ம கீழேருந்து ஒரு சின்ன ஊட்டி மாதிரி ஃபுல்லாக மரம் செடி கொடின்னு நம்ம லடாக் போயிட்டு வந்துட்டு இங்கே பார்க்குற ஃபுல்லாக அப்படி பார்த்த பசங்க பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்னோவுமே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. இந்த இடத்துல எப்பயோ ரொம்ப நாள் முன்னாடியான ஸ்னோஃபால் போல் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இங்கெல்லாம். ஆனால் நம்ம அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு போய் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இல்லை. அடிக்கிறாங்க பாருங்க, பிரேக் பட்டக்கு பட்டக்கு இந்த வடிவேல் சுவா பார்த்தீங்க, அந்த மாதிரி தான். ஓம் பிரேக்னா உன் இஷ்டத்துக்கு அடிப்பியா, அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. நீ போறக்குள்ள எங்கேயும் கோடு வாங்காம போனோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ தான் நம்ம கேட்டுக்கு ஐடியோட லாஸ்ட் எபிசோடா இருக்க போகுது. ஆனா அடுத்த வீடியோ ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று இருக்குது, அது மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆனா நம்மளோட கேட்டுக்கே சீரீஸோட லாஸ்ட் எபிசோடு தான், ஒரே ஃபீலிங் தான் போங்க. ஆனால் இன்னொரு பிளான் ஒன்று இருக்குது, அது வந்து கூடி விரைவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் நம்ம இங்கேருந்து நேராக அடுத்து எங்கே போக போகிறோங்கிறது அப்டேட் சீக்கிரமாகவே நான் சொல்கிறேன். இந்த ரேஸ் எப்படி பாருங்கள், அந்த மிஸ்ட்டுக்கு அந்த மரத்தோட இலையில் சன்லைட் பட்டு அப்படி ஓட்ட ஓட்டையாக ஒழுகுதா, அந்த ரேஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த கடவுள் ஒளி கொடுப்பார் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக குல்மர்க்ல கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். நமக்கு ரைட் சைடு தான் டோல்கேட்டு, டோல்கேட்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் ஆட்கள் தான் வாங்குகிறாங்க. 75 ருபீஸ் நீங்கள் நம்ம டிக்கெட் கொடுத்து நம்ம வாங்கணும். தேங்க்யூ, விசிட் அகெயின். ஓகே, நல்லா நீ பிளைன்ஸ் தான் ஸ்ரீநகர் வரைக்கும். ஸ்ரீநகர் இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நீ இந்த கைடு யாரும் நிப்பாட்ட மாட்டாங்கப்பா, போகிறக்குள்ளே எத்தனை இடத்துல நிப்பாட்டுறாங்க. அது கைடுன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களா, ஜாக்கெட்டு போடுறது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. அது ஒருத்தர் வந்து நிப்பாட்டினார், கரெக்டாக நம்ம மேலே ஏற இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி என்ட்ரி போடணும்னு நிப்பாட்டுங்க அப்படின்னு போலீஸ் மாதிரி நல்லா பேசிட்டு சரின்னு நிப்பாட்டிட்டு கதவை திறந்தா, இந்த மாதிரி எங்கள் மேலே போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும், ஹெல்ப் இல்லாமல் உங்களால் போக முடியாது, 300 ருபீஸ் கொடுங்க, நாங்கள் ஒரு ஆள் வரோம் அப்படிங்கிறேன். அப்புறம் தான் பார்த்தா கைடுன்னு தெரியுது. என்னெல்லாம் பண்ணுறாங்கப்பா இங்கே. இந்த ஊர் பஸ்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர் அடி கம்பி கம்பியாக போட்டு இந்த கல்யாண ஊர்வலம்லாம் போவாங்கள்ல அந்த மாதிரி ஆரன் போகுங்க, அந்த மாதிரி அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு போயிட்டுருக்கு பஸ்ஸு. நல்லா பஸ் அப்படி இருக்குது, டவுன் பஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது, மினி பஸ்ஸு. அல்ட்டி இங்கே முன்னாடி கிளாஸை பாருங்கள், முன்னாடி போகிற லாரி கார் சேர்த்த படக் படக்கு நடிச்சிட்டு போயிட்டார். எல்லாம் பறந்துட்டுருக்கு அந்த லாரியிலேருந்து. இங்கே பாருங்க, கவர் பறக்குது, சேர் பறக்குது. விடுங்க, எதாவது போய் தாண்டி பார்த்துக்கலாம், விடுங்க. சர்வீஸ் ரோட்டில் ஆப்போசிட்டில் வந்தால் பரவாயில்ல, ஹைவேஸ்லேயே ஆப்போசிட்டில் வராங்க. இந்த லாரிக்கார் தான் அடித்தாரு ஒரு சேர்த்த பட்டக் பட்டக்குன்னு. இப்போ வைப்பரும் போட முடியாது, போட்ட கண்ணாடி கழியும் ஸ்கிராச்சு தான் ஃபுல்லாக. யார் நிறுத்தி தண்ணீர் ஊற்றி கழிக்கலாம். ஸ்ரீநகருக்குள்ளே போய் போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஸ்ரீநகருக்குள்ளே போகல, ஸ்ரீநகர் வெளியே அவுட்டரில் போயிடுது. நம்ம ரைட் எடுக்கணும், ஸ்ட்ரைட்டாக போனால் தால் லேக்கு, ஸ்ரீநகரில் ஸ்ட்ரைட்டாக வருது. சின்னதாக ஒரு பிரேக்கு, நாங்கள் சித்தப்போ ஆப்பிள் வாங்கினாங்களா, அதுக்காக பிரேக்கு நிப்பாட்டியிருக்கோம். இதோ இருக்குது ஆப்பிள், ஆரஞ்சு கலர் ஆப்பிள்லாம் இருக்குங்க, எந்த ஊரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாம். அதான் இங்கே வாங்கினா சொல்லி நிப்பாட்டியிருக்கோம். சரி நிற்கிற டைமில் ஜஜா ஜய்யா ஆரன் பயங்கரமாக அடிச்சு போகிறான். நிற்கிற டைமில் அப்படியே இந்த சேர்த்த கழுவிடலாம் தான். இங்கே ஒரு பயங்கரமாக அடிச்சு விட்டு போயிட்டார் அவர்.
நீ எவ்வளோடா தாங்குவ? ரொம்ப ஃபுல்லாக ஏற்கனவே ஃபுல்லாக சேருமா தான் இருக்கான். இந்த மாதிரி அடிச்சு விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பா வேறாயிடுச்சு, நல்ல வேலை கூட விழுகல, அப்படியே போட்டுருந்தா ஃபுல்லாக கூட ஆயிருக்கும். ஒரு இண்டிகேட்டரை போட்டு என்ன பண்ணுறாரு? நம்ம பண்ணுங்க, நான் அப்படி போய்க்கிறேன். ஆப்பிள் வாங்கியாச்சு, ஆப்பிள் சாப்பிட்டே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதான் இங்கே ஆப்பிள் போகிற 2 கிலோ வந்து 150 ரூபாய்மா இங்கே. எப்படி 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 நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது. அதோட இங்கே பாருங்க, நம்ம ஊரில் எப்படி ஷேர் ஆட்டோ இருக்கும் பார்த்தீங்களா? இங்கே மாதிரி ஷேர் ஆட்டோ கிடையாது, இங்கே ஷேர் டாக்ஸி தான். இந்த தவேரா வச்சுருப்பாங்க, சைடெலாம் ஆள்ட்டு இருந்தாங்கன்னா அப்படியே ஏற்றிக்கிறது. அது இப்படி இந்த லைனில் போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த லைனில் போயிட்டுருக்காங்கன்னா டக்கு யாரும் நின்னானா உடனே லிஃப்ட் எடுத்து உடனே நடுவரில் அப்படி நிப்பாட்டிடுறாங்க. நம்ம அலர்ட்டாக இல்லைன்னா தூக்கிடுவோம் விட்டு. ஆட்டோ மேக்ஸிமம் எல்லா ஆட்டோமே ஈவி தான் இருக்குது. டெம்போ இந்த மாதிரி ஆட்டோ லக்கேஜ் இட்டு போகிறதா உங்களுக்கு பெட்ரோல் டீசலு மக்களை கூப்பிட்டு போகிற ஆட்டோ எல்லாமே ஈவி தான். ஆனால் அலர்ட்டாகவே ஓட்ட வேண்டியதாக இருக்குது, அலர்ட் ஆறுமுகமாக. டைம் வந்து இப்போ 3:45 ஆச்சு. ஏன்னா நம்ம பழகம்க்கு வந்து கரெக்டாக 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வழக்கம் போல் என்ன, நம்ம ரூட்டை தான் மாறி வந்துட்டோம். ஒரு லெஃப்ட் ஒன் ஹைவேஸில் சூப்பராக இருந்துச்சுங்க. 2 வாரம் ஆச்சு ஹைவேஸ் பார்த்துன்னு சொல்லி ஹைவேஸில் மெய் மறந்து ஓட்டிகிட்டு வந்து ஒரு லெஃப்ட் விட்டுட்டேன். அதனால் இப்போ ரூட்டை மாற்றி போயிட்டுருக்கிறோம். இங்கே எப்போ போய் மெயின் ரோடு சேரும்னு தெரில. ஆனால் கிலோமீட்டர் மட்டும் கரெக்டாக குறையுது. ஸ்கூல் பசங்கள்லாம் வர ஸ்கூல் ஏரியா போல இருக்கு. அது ஊருக்குள்ளே போனால் அந்த ஊரை சுற்றி பக்க நம்ம போக மாட்டோமே. ரொம்ப இன்டீரியர் ஊருக்குள்ளே வந்துட்டோம். அது அவ்வளோ பெரிய ரோடெலாம் இல்லை, கொஞ்சம் புட்டி ரோடு தான். நம்ம பழகம் ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். நம்ம ரைட் சைடு இருக்க மரத்தை பாருங்கள், ஃபுல்லாக ரெட் கலரு. இங்கே வரவில்லை ஃபுல்லாக அந்த ஆப்பிள் மரம் தான் நிறையா ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது ஆப்பிள் மரம் இல்லை, இது வரவில்லை ஆப்பிள் தோட்டம் நிறைய ஜாஸ்தி இருந்துச்சு. வெல்கம் டு பழகம். இன்னும் வந்து 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ஊருக்குள்ளே போகிறக்கு. நம்ம இப்போ பழகம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு கூகுள் ஜி சொன்ன மாதிரி 5:00 வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ரொம்ப சங்கடமான விஷயம்னா இதுதான் நம்மளோட கடைசி எபிசோட், கேட்டுக்கேடோட கடைசி எபிசோடு. அந்த கடைசி எபிசோட் வரைக்குமே கூகுள் ஜி நம்மளை வந்து செஞ்சிருக்காரு பாருங்களேன். ஐயோ அந்த கட்டுக்குள்ள பூந்துட்டு வந்தது, ஐயோ முடியலங்க, எப்படா மெயின் ரோடு நிறைய போச்சு. அண்ட் இங்கேயுமே பழகம்னே மெயின் சென்டர் ஏரியாவில் பற்றி அவங்களுக்காக ரூம்லாம் கிடைக்கல, ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அவுட்டர் வந்துட்டோம். நம்ம என்ன தான் நினைக்கிறேன், இங்கே இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா -2 இருக்குது இப்போ கிளைமேட்டு. சமைச்சில் இங்கேயே தான் நல்லாவே குளிர் இருக்கேன். இந்தமாதிரி ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அந்த கேட்டுக்கேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எல்டி உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். அது முக்கியமான காரணம் வந்து நம்ம இனோவா, ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா அவன் இல்லைனா கண்டிப்பாக முடிஞ்சிக்கவே முடியாது. துயோடத்தில் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கான். ஸோ அவனுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இதோ இங்கே தான் நின்றுக்கிறான். சூப்பரா டே. ஓப்பனா சொல்ல போனா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்னு சொல்லி சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க யோசிச்சு போயிருவானா இந்த இடத்துல அப்படின்னு நினைச்சோம். ஆனா போட்டு தட்டி வீசிட்டு வந்துட்டான் வர்றாங்க. அர்ஜுன் ரெடி போறாரு. ஒரே பிரச்சனை ஸ்டார்டிங்ல பேட்டரி பிரச்சனை மட்டும் வந்துச்சு. அதுவும் ஏற்கனவே உங்க ஷோரூம்ல மாத்த சொல்லியிருந்தாங்க, நம்ம தான் வந்துட்டு இல்லை அப்புறம் மாத்திக்கலாம் சொல்லி நினைச்சு அதுக்கப்புறம் அது மட்டும் பிரச்சனையாச்சு. சரி ஓகே, இந்த நம்ம கேட்டுக்கிட வந்து நம்ம முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. கொஞ்சம் ஃபீலிங்ஸா தான் இருக்கு. நேரா வீட்டுக்கு போக போறதுல அடுத்த ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அது அடுத்து உங்களுக்கு என்னென்னு வரும் அது அப்டேட் வந்து நான் சீக்கிரமா சொல்லிடுறேன். அது பயங்கரமா இருக்க போது கேட்டுக்கிட முடிஞ்சாலும் நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வாக் இருக்கு இந்த இடத்துல. நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பேல்கம்னே சில பேர் கெஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்க, அடுத்த லாக் அதாவது வரும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஒரு லாக் இந்த இடத்துல. சிரோகல்டி, நான் இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன். இந்த கேட்டு கேடுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள். சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லடாக், மணாலி, ரொத்தாங் பாஸ், ஸ்னோஃபால் தான் கொஞ்சம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் லடாக்கில் தான் இருக்கும்னு நினச்சேன். நமக்கு ரொத்தாங் பாஸில் வந்துட்டு கரெக்டாக நம்ம போகிற டைமில் இருந்துச்சு. நம்மளுக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போகிற டைமில் கரெக்டாக ஸ்னோஃபால் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்க்கல. சப்போஸ் அங்கே மிஸ் பண்ணிதான்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. டைமும் நல்லா இருந்துச்சு. முக்கியமான விஷயம், எங்கேயுமே ரோட்ஸ் எங்கேயுமே பிளாக் பண்ணல. நம்ம எங்கே போனாலும் அதே தான் சொன்னாங்க, உங்களுக்கு ஏதோ லக் இருக்குங்க, அதனால நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு ரோட்ஸில் பிளாக் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ஏதோ டைம் இருக்கனால நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாங்க. நம்ம மணாலி டு லடாக்கோடுமே இந்த டைமில் பிளாக் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லங்க இருக்கனால ஆனால் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் எத்தனை ஸ்ட்ரகிள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும்
ஹாப்பியாக ரைடு முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. போன வீடியோ மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, மற்றபடி பரவாயில்ல. ஓகே டி, ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களால் வீடியோ பிடிச்சிக்கணும் நம்பராக பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி கார் பைக் ட்ராவல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுங்க. அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண முடியும்னா அங்கேயே ஃபாலோ பண்ணுவோம். டெய்லி லைவ் அப்டேட்ஸ் அப்புறம் ஃபன்னா ரீல்ஸாக வந்துட்டு இருக்கும், மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணுவோங்க. ஸோ பை பை ஃப்ரம் லிட்டில் ட்ராவலர், டேக் கேர், லவ் யூ ஸோ மச்.